ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே வரவரத சரோஜனமே வசமானிய சுவாக. ஹரி ஓம். நன்றாக குருவாக குருவே துணை மறைமுக கலைநூலில் வல்லோன் வானவர் தர்சன் மந்திரியாகி நரசரி கற்பக பொன்னாட்டின் கதிமனாகி நிரதனம் சிவிகை மண்ணில் நீடு போகத்தை நல்கும் இறைவன் குருவியாளரும் மலர்பாதம் போற்றி. சித்திசிவா சோதிடத்தின் எஸ் தங்கவேலு கவுண்டர் அளிக்கும் ஜோதிட முத்துக்கள். நான் இது வரைக்கும் யூடியூப்பில் பேசிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அதாவது எனது குடும்பத்துக்கு குலவிளக்காக இருந்தவர் எனது அப்புச்சி தெய்வத்திரு வேலப்ப கவுண்டர் அவர்களுக்கு இந்த நாளிலே சொல்லக்கூடிய ஜோதிட கருத்துக்கள் அவருக்கு சமர்ப்பணம் என்று கூறி, அவர் இல்லை என்றால் எங்களது குடும்பமே இல்லை, அவர் காலமாகியே கிட்டத்தட்ட 38 வருஷங்கள் ஆகிறது, இருந்தாலும் அந்த நினைவுகளுடன் உங்கள் அனைவருடன் ஜோதிடத்தை பகிர்ந்து கொள்வதற்கு உங்கள் எல்லோர் நல்லாசியுடன் தொடர்கிறேன். ஓம் வாக்தேவேஷ வித்மகே விருந்தி பத்மியே சித்திமிகே தன்னோ வாணி பிரஜோதியா. கோட்சார சுக்கரன். இன்றைய சுக்கரன் வந்து கோட்சாரத்திலே துளாராசியிலே இருக்கிறது. துளாராசியிலே இருந்தாலும் அடுத்த விருச்சிக ராசியிலே ஜனன காலத்தில் குரு இருக்க பிறந்தவர்களுக்கு, அதாவது வந்து சுக்கர பகவான் போய் அந்த குருவனுடைய டிகிரியில் சேரும் பொழுது கிரகத்தும் என்று சொல்வார்கள். இதற்கு பலன் வந்து நல்ல ஒரு அமைப்பிலே கொடுத்திருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் லாபம் ஏற்படும். ஆடம்பர பொருள், ஒரு பைக் வாங்கிறது, ஒரு வண்டி வாங்கிறது, ஒரு நகை வாங்கிறது, அவங்க தகுதிக்கு போல அந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்க முடியும். ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதாவது குரு வந்து ஜனன காலத்தில் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதே குரு அங்கே போயிருக்கிறாரு. அந்த குருவோடு போய் சுக்கரன் சேரும் பொழுது இந்த பலன் நடக்கும். இதுக்கு ரொம்ப காலமல்ல, இன்னும் ஒரு 40 நாளுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அது அவங்கவுங்க சொந்த ஜாதகத்தில் பார்த்து கொள்ளலாம். அதாவது வந்து கோட்சார குருவின் ஸ்புடத்திற்கு 4 டிகிரியிலிருந்து 8 டிகிரி வரை இந்த பலன் பொருந்தும். அடுத்தபடியாக இப்ப கோச்சார குரு ஜனன காலத்தில் வந்து கேது வந்து விருச்சிகத்தில் இருந்தவங்களுக்கு இந்த பலன் வந்து பொருந்தும். பொதுவாக கோச்சார குரு ஜனன கேதுவில், அதாவது ஜனன காலத்தில் கேது வந்து விருச்சிக ராசியில் இருக்க பிறந்தவங்களுக்கு திருமணம் லேட்டாகிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடைபெறும். ஜாதகருக்கு ஏதாவது கஷ்டம், ஒரு கடன் வாங்கி கட்ட முடியல, ரெண்டாவது வந்து குடும்பத்தில் பிரச்சனை மேலே பிரச்சனை, ஒரு சொத்து பத்து போய் அடமானம் வச்சிருக்கிறது, இதெல்லாம் திருப்ப முடியும் அப்படி என்று ஜோதிட கிரந்த கர்த்தாக்கள் கூறுகின்றனர். அதே மாதிரி வந்து வக்ரம் பெற்ற கோச்சார குரு, இந்த பாயிண்ட் கொஞ்சம் மத்தியமாக இருக்கும். வக்ரம் பெற்ற கோச்சார குரு 9 பாவத்தில் உள்ள சுபகிரகத்தின் மேல் சஞ்சாரம் செய்யும் காலம். தந்தைக்கு மாரகம் ஏற்படும். இதுவும் ஜோதிட விதி தான். அதே மாதிரி வந்து இப்போ ஸ்புடம் இருந்தால் தான் ஜாதகத்தில் வந்து எல்லாருமே ஸ்புடத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நான் மட்டும் சொல்லலை, மந்திரேஸ்வரர் சொல்லியிருக்கிறாரு, வராகமிகரர் சொல்லியிருக்கிறாரு, சிலர் வந்து ஸ்புடமே ஆகாதுன்னு சொல்லுவாங்க. எல்லா கணக்கும் தேவை ஜோதிடத்துக்கு. எந்த கணக்கு இருந்தாலும் கணக்கு இருந்தால் தான் ஜோதிடமே இதாக இருக்கும். சிலர் வந்து நான் வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் பார்ப்பேன், நான் திருக்கணித பஞ்சாங்கத்தை பார்ப்பேன், இல்லை நான் வந்து எப்மரிஸ்தே பார்ப்பேன். அவர்களுக்கு எது தோணுகிறதோ அதை வைத்து பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் கணித ரீதியில் எடுத்து பார்க்கும் பொழுது மேஷம் முதலாக 10, அதாவது வந்து ஒவ்வொருத்தருக்கு 10 எல்லா கிரகமே வரும். ஒருத்தருக்கு வந்து
செவ்வாய் வரலாம், ஒருத்தருக்கு சுக்கரன் வரலாம், ஒருத்தருக்கு புதன் வரலாம், ஒருத்தருக்கு சந்திரன் வரலாம், ஒருத்தருக்கு சூரியன் வரலாம், இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது வந்து மேஷம் முதலாக 10ஆம் அதிபதி லக்ன ஸ்புடம், அதாவது வந்து அவங்க எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்களோ அதனுடைய ஸ்புடம், ரெண்டையும் கூட்டி வந்த பாகை கலையில், அதாவது டிகிரி மினிட், யோகக்காரகன், அந்த லக்னத்துக்குன்னு யோகக்காரகன் யாரு யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி யோகக்காரகன் சொல்லிட்டு ஜோதிட ரீதியிலே கொடுத்துருக்கிறது. அவர் வந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒரு தொழில் பெருக்கம், இவ்வளவு நாளாக சரியில்லாமல் இருந்தது இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்குது, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு அந்த ஜாதகருக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்தபடியாக ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது, அதாவது வந்து வாசன் பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் வேணும், எபுமெரிசும் வேணும், மற்ற கணிதங்கள் தேவை. ஒவ்வொரு ஜோதிடத்திலும் ஒவ்வொருத்தர் வந்து புலமை பெற்றிருப்பார்கள், சிலர் பிரச்சனத்தில் புலமை பெற்றிருப்பார்கள், சிலர் மாந்தி வைத்து பேசுறதுக்கே புலமை பெற்றிருப்பார்கள், சிலர் வந்து உபக்கிரங்களை வைத்து பேசி புலமை பெற்றிருப்பார்கள். நெப்டியூன் உரேனஸ் கூட பலன் இருக்கிறது, அது மேலும் மேலும் ஆய்வுபடுத்தி இன்னும் முண்டேன் அஸ்ட்ராலஜியிலிருந்து உங்கள் அனைவரின் நல்லாசியோடு நான் வெளியிட காத்து கொண்டிருக்கிறேன். அதாவது வந்து இன்றைக்கு எனது அப்பச்சி, எனது குலதெய்வம், என் குடும்பத்துக்கு வந்து குலகுரு தெய்வத்திரு வேலப்பகவுண்டர் அவர்களுக்கு இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, நன்றி.